ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் ட்ரிப்ளோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1 வீக்காக நம்மளோட வீடியோஸ் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் காட்ட போகிறேன். என்னென்னா, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, நெய்வேலி போயிட்டுருக்கோம். நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா 1 to 10th எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா பேடே பசார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அங்கே தான் இன்றைக்கி நான் போயிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ்லாம் இருக்கும், எல்லாமே வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம அமேசானில் பார்க்குறத விட, ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறத விட ரேட் ரொம்ப கம்மி. நெய்வேலிக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு தடவை நெய்வேலி விசிட் பண்ணி பாருங்கள். அதாவது ஒவ்வொரு மந்த்லேயும் 1 to 10 வரைக்கும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கடை ஃபுல்லாகவே கிளாஸ் வேர்ஸ் தான், ஒரு செக்ஷன் ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து அமேசானில் இருக்க ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஒன்று ஒன்றும் அவ்வளோ சீப்பாக இருந்தது. கிளாஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஜாடி இருக்கட்டும், நமக்கு கிளாஸ் ஜார் தனித்தனியாக இருக்குது, பெரிய பெரிய கண்டெய்னர், அப்புறம் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் வைக்கிற கண்டெய்னர், பிக்கல் வைக்கிறதுக்கு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம வந்தோம், நான் வந்து ஒரு பிளானிங்கோடு வரல, இப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் வாங்கணும்னு வரல. அதுலேயுமே நான் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே ஷாப் பண்ணியிருந்தேன். நான் வந்து அதை என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில்ஸ்லாம் நிறையா இருக்குது, நிறைய டிசைனில் நிறைய சைஸில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பவுல், உங்களுக்கு ஓவனில் வைக்கிறதுக்கு அந்த லிட்டோட எல்லாமே ஓவன் சைப் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சாஸ் கப்னு சொல்லுவாங்க, டிப் கப்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ்க்கு போடுறதுக்கு ஒரே மாதிரி ஈவனாக வேணும், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் அந்த அந்த ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குற சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட இங்கே ரொம்ப ரேட் கம்மி தான். இந்த டஸ்ட்பின்லாம் பார்த்தீங்கன்னா 80க்கு தான் இருந்தது. அதே மாதிரி இந்த கிளிப்பு அதுன்னு எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 10-20க்கே அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து பார்கெயின் பண்ணியும் வாங்கலாம். இங்கே வந்து நமக்கு பார்கெனிங்கை வந்து நிறைய பேர் பார்க்குறேன், பார்கெயின் பண்ணி தான் வாங்குகிறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ இதுக்கு வரைக்கும் கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய பக்கெட்டு, சின்ன பக்கெட்டு, நமக்கு டஸ்ட்பின், அழுக்கு கூடலேருந்து எல்லாமே அதை ஒவ்வொரு செக்ஷன்லேயும் தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. அதே சமயம் ரொம்ப சீப்பாக இருந்தது. அப்புறம் இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து ஆர்கனைசர்ஸ் நிறைய டைப்பில் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருந்தது. அப்புறம் இந்த எஸ் ஹூக்கு, சிசர்ஸ், அப்புறம் நமக்கு வால் ஹூக்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ். அப்புறம் இந்த எஸ்பின் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. ஷயான் வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரிலாம் வாங்கினோம். இந்த சைடு வெளியில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒரு ஒரு கலெக்ஷன் வச்சுருக்காங்க. தனியாகவே இந்த பருப்பு கடையிற மத்து, மோர் கடையிறது, அப்புறம் விஸ்கு, எல்லா வெரைட்டிலையும் விஸ்க் இருக்குது. அப்புறம் பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மங்குலையும் இருக்குது, ஃபைபர்லேயும் இருக்குது, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது மெலமைன் செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அது குவாலிட்டி பார்த்து வாங்கிக்கணும். ரேட்டு கம்மியாக இருக்கிறத விட நம்ம வந்து பார்கெனிங் இங்கே பண்ணி வாங்கலாம். அதுதான் இந்த பேடே பஜாரோட ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். இது வந்து 1 to 10 வரைக்கும் தான் இருக்கும் மக்களே. நெய்வேலியில் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்க, இன்கேஸ் இந்த சைடு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 to 10க்குள்ளே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் ஒரு பிளேட் வாங்கினேன், அதுதான் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடை இருந்தது வெளியில் வந்து ஒரு கடையில் பார்த்தா, அங்கே நிறைய இரும்பு ஜாமான், பல்லாங்குழி, ஸோ இரும்பு வானல், குளிப்பணியாரச் செட்டி, அப்புறம் ஆப்பம் பேன், அது எல்லாமே நிறைய இரும்பு ஐட்டம் ஃபுல்லாகவே இருந்தது. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. டைம் இல்லாத காரணத்தால் என்னால் இதெல்லாம் வந்து அதிகமாக ஷூட் பண்ண முடியல, டக் டக்னு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தோன்னா பில்லோ, பெட்ஷீட்டு, அந்த மாதிரி சோஃபாவோட குஷன்ஸு, கட்டைன்ஸ், ஸ்க்ரீன் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் சாஃப்ட் ஐஸ், காரில் வைக்கிற சாஃப்ட் ஐ, ஹாட் ஐ எல்லாமே இருக்குது, தனித்தனி செக்ஷனில் இருந்தது. அப்புறம் மெயினாக சொன்னீங்கன்னா மேக்ஸி நைட்டி, அது நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம பார்த்து வாங்கிக்கணும். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தது. அப்புறம் ஸ்பைசஸ் அதுவும் நிறையா இருந்தது. ஸோ இதிலெலாம் ஷயான்லாம் சும்மா ஏதோ பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் டாப் கலெக்ஷன்லாம் வேறு லெவலாக இருந்தது, நிறைய டாப்ஸ் இருந்தது. ஸோ நான் ஒரு பிளானிங்காக வாங்கணும் அப்படின்னு போகாதனால என்னால் நிறையாலாம் ஷாப் பண்ண முடியல. டக்குன்னு போயிட்டு அப்படியே ஒரு 1 hour 2 hours வந்துட்டோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையாவே இருந்தது. ஓவரால் ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் நெய்வேலி பக்கமாக இருந்தால் வந்து பாருங்கள். Thank you.